நைன்த் முடிச்சு நான் டென்த் கிளாஸுக்கு போகும்போது இந்த பசங்கெல்லாம் பின்னாடி பத்தாவது படிக்கிற பசங்க கண்ணா துறக்கண்ண சாமி பின்னாடி போங்கடா போங்கடா நீங்க எல்லாம் போங்கடா அப்படின்னு எல்லாம் அழுதுகிட்டே போக வேண்டியது. படிக்கணும்னு ஆசைப்பட்டது கிடையாது, சினிமாவே ஆசைப்பட்டது கிடையாது. ஷூட்டிங் நடக்கும்போதே இன்னொரு பத்து படம் ஃபிக்ஸ் ஆயிடும். இப்படியே போய் போய் இந்த புக்கை தூக்கிட்டு திரிஞ்சு திரிஞ்சு திரிஞ்சே தினமலர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பேச போற டீம் பத்தி சொல்லணும்னா சார்லஸ் என்டர்பிரைசஸ். இதுல ஊர்வசி மேடம் முக்கியமான ரோல நடிச்சிருக்காங்க. அவங்க அந்த படத்துல இருந்தாங்கனாலே அது ரொம்ப ஸ்பெஷலான படமா தான் இருக்கும். முதல்ல ஊர்வசி மேடத்துல பேசலாம். ட்ரைலர்லாம் பார்க்கும் போது ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. சொல்லுங்க மேம், இது எந்த சப்ஜெக்ட் என்ன மாதிரி எடுத்திருக்காங்க? அதான் நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி தான் கவிதா. சில டைட்டில் கேட்கும்போது நமக்கு சில படங்கள் வந்து முக்கால்வாசி படங்கள் பேருக்கு ஒரு டைட்டில் வச்சுருவாங்க, அதுக்கப்புறம் டைட்டில் வேற மாற்றிடுவாங்க, அதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த படம் ஸ்கிரிப்டு ஒன் லைன் ஆன உடனே டைட்டிலோடு பிறந்து ஒரு கதை. தான் கணவன், தான் வீடு, அடுத்தவங்க பக்கம் அக்கம் பக்கத்து வீட்டுங்களில் உள்ளவங்களாம் மகள் ஜாஸ்தி வச்சுக்கூடாது இப்படியெல்லாம் நினைக்கிற சில பேர் இருப்பாங்க. அதுவும் வருமானம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறவங்க நிறைய பேரோட நட்பு வச்சுக்கிட்டு அவங்களுக்கெல்லாம் செலவு பண்ணுறது எங்கிட்ட கிடையாது. ஒரு நாலு பேராக வீட்டுக்கு வந்தாங்கன்னா சாப்பாடு போடுறதுக்கு டைனிங் டேபிள் கூட இல்லை வீட்டில். ஸோ வெளியே பார்த்து அந்த கௌரவத்தோடு விட்டுட்டோம்னா பம்பு இல்லைன்னு நினைக்கக்கூடிய சில பேர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இந்த அம்மா. எல்லாருக்கிட்ட பார்த்தா நல்லா இருக்காங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஆ சரி சரி, பையன் வந்து லேட் ஆகிடும், அவனுக்கு சாப்பாடு போடணும், டக்குன்னு அங்கேருந்து கிளம்பி வந்துடுவாங்க. யார் கூடவும் ஃபோனில் கான்வர்சேஷன் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த பையன் காலையில் போயிட்டு வருமா, பையனை கவனிச்சுக்க வேண்டியதும், பையனுக்கு சாப்பாடு போடணும், பையனுக்கு தோசை சுட்டு கொடுக்கணும், இது அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகணும், பூஜை புனஸ்காரம், இது மட்டும்தான். அந்த எண்ணத்திலேயே வாழற ஒரு லேடி கேரக்டர். ஸோ இந்த ஓவர் பொசசிவ்னஸும் இந்த பையனை அப்படியே வந்து அன்பால இந்த மாதிரி கட்டி போனது அவனால் முடியலை. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என் வாழ்க்கை வந்து வேற ஒரு கேரக்டர் மூலியமா, அதாவது கலையரசு சரவரசம் பண்ணுற ஒரு கேரக்டர் மூலியமா அவன் வேற ஒரு உலகத்தை பார்க்க ஆரம்பிக்கிறான். அவனுக்கு வந்து அந்த வாழ்க்கையில தன்னம்பிக்கை வருது. பட் அம்மாவுக்கு அது அதிகமான பயத்தை கொடுக்குது. ஸோ அது அந்த மாதிரி ஒரு கலந்து மிக்ஸ் ஆன படம் வரும். அப்போல்லாம் இந்த சாமியை பற்றியே நினைப்பாங்க, என் சாமியும் பையனை காப்பாற்றிடுவான், என் சாமியும் பையனை காப்பாற்றிடுவான். பட் அந்த சாமியும் ஒரு மனுஷ உருவத்தில் வந்து அவன் வாழ்க்கையை காப்பாற்றி விட்டுரும். அதுதான் டயலாக் ரைட்டர். நீங்கள் சொல்லுங்கள், காக்கா முட்டை, கார்கி போன்ற படங்கள்லாம் எழுதியிருக்கீங்க, இதில் என்ன ஸ்பெஷலாக இருக்குது? ஏன்னா மலையாளம் படத்தோட கான்செப்ட் வேறு மாதிரி இருக்கும், அது தமிழுக்கு வரும்போது வேறு மாதிரி இருக்கணும். எப்படி இதை எழுதியிருக்கீங்க சொல்லுங்கள். ஆக்சுவலாக எனக்கு வந்து மலையாள படங்கள் ரொம்ப பிடிக்கும். அங்கே வந்து ரைட்டர்ஸுக்கு ரொம்ப முக்கியமாக ஒரு முக்கியத்துவம் இருக்குது. அவங்க வந்து ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப்பில் தான் படமாகவே ஆக்குறாங்க அப்படின்ட்டு. அப்போ இது என்னோடய ஃப்ரெண்டு மூலமாக எனக்கு இந்த வாய்ப்பு வந்து, மேற்கு தொடர்ச்சி மலையில் நடித்த அபுவலயம்புலம் மூலமாக எனக்கு வந்து இந்த வாய்ப்பு வந்தது. எனக்கு வந்து ஆக்சுவலாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு மலையாள படத்தில் போய் ஒர்க் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்பவுமே ஒரு பிடிச்ச விஷயம். அது என்ன மாதிரியான கதை சொல்ல போகிறாங்க அப்படின்னு ஒரு க்யூரியாசிட்டி இருந்தது. இப்போ பொதுவாக சொல்ல தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா 70-80களில் வந்து நிறைய ரைட்டர்ஸ் இருந்தாங்க. ஆனால் இப்போது தமிழ் சினிமாவில் ரைட்டர்ஸ் யாருமே இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. டைரக்டர்ஸ் எல்லாமே ரைட்டர்ஸ் இங்கே தமிழ் சினிமாவில் இல்லை. மலையாள சினிமாவிலேருந்து பார்க்கும்போது அங்கே எப்படி ரைட்டர்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? இல்லை, ஆக்சுவலாக மலையாள சினிமா வந்து அங்கே வந்து சினிமா தனியாக இருக்கும், லிட்ரே பாலிடிக்ஸ் தனியாக இருக்கும். ஓகே, ஆனால் ரெண்டுலேயுமே லிட்ரேச்சர் தெரிஞ்ச ஆட்கள் இருப்பாங்க. ஓகே, இங்கே வந்து லிட்ரேச்சருங்கிறது எங்கேயோ இருக்குது, சினிமாவும் பாலிடிக்ஸும் ஒன்றா இருக்குது. நீங்கள் அது ஒரு பெரிய குழப்பம் இங்கே. ஸோ லிட்ரேச்சர் தெரியணுமா அப்படின்னா லிட்ரேச்சர் தெரிஞ்சால் லைஃப் தெரியும் அப்படின்னு நான் பார்க்குறேன். அதுக்காக தான் வாசிக்கிறதோ எழுதுறதோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது மூலமாக நம்ம லைஃபை வேற ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்க முடியும். இல்லைன்னா நம்ம எல்லாத்தையும் மேலோட்டமாக பார்த்துட்டே இருக்கிறோம். அப்படிதான் பல விஷயங்கள் இங்கே இருக்குது. சுபாஷ், லலிதா, சுப்பிரமணியம், இந்த பேரே வந்து அழகாக இருக்குல்ல. அப்பா, அம்மா, நீங்கள் மூணு பேரும் சொல்லுங்கள், யார் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க சினிமாவுக்கு வரதுக்கு? அம்மா. அப்படியா? என் பேரு கூட அம்மா பேரும் ஆட் பண்ணியது.
ஓகே, இந்த படமாக ஒரு கதையை எடுத்துகிட்டு போகும்போது எப்படி இருந்தது, எவ்வளோ சேலஞ்சஸ் இருந்தது? பொதுவாக ஊர்வசி மேடத்தை வந்து கன்வின்ஸ் பண்ணி கதை சொல்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை, எப்படி ஒத்துக்கிட்டாங்க சொல்லுங்கள். ஊர்வசி மேடம் வந்து கதை வர்றது அத்ர டஃப் அல்ல, ஈஸி தான். அதோட நமக்கு ஞான ஒரு 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 சிங்கிள் கோளில் தான் சொல்லிதான், அவருக்கு அவர் படத்தில் அவரோட கேரக்டருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருந்து தான் அவர் செய்திருவார். சார்லஸ் என்டர்பிரைஸோட ஒரு லைன் என்ன சொல்லுங்க எங்களுக்கு? ஒவ்வொரு கேரக்டரும் பார்த்தா அந்த ட்ரெய்லரில் பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் வித்தியாசமாக இருக்காங்க. ஒரு வயசான அம்மா, ஒரு சின்ன பொண்ணு, ஒரு யங் ஏஜ், ஒவ்வொரு கேரக்டருமே ரொம்ப ஸ்பெஷலாக ரொம்ப தேடி தேடி செலக்ட் பண்ணி அவங்கள சூஸ் பண்ணியிருக்கீங்க போல். இந்த கேரக்டர் எப்படி ஆடிஷன் வச்சு எடுத்தீங்களா, எப்படி சொல்லுங்கள்? இல்லை ஒரு சொசைட்டின்னு வரைக்கும் எல்லாரும் ஒரு கதை சொல்லுன டைமில் ஒரு அம்மா இருக்குது, ஒரு பிரதர் இருக்குது, ஒரு நைபர் இருக்குது, ஒரு இந்த சொசைட்டியில் போலீஸ் இருக்குது, அவங்க எல்லாமே சேர்ந்தது தான் நம்ம சொசைட்டி. அப்போ நம்ம கேரக்டர் இந்த இந்த மூவிக்காக கதையில் எல்லாருக்கும் தான் இம்பார்ட்டன்ட் ரோல் தான். ஓகே, அப்போ நம்ம அதான் அந்த டைமில் நம்ம ஃப்ரெண்டு இருக்கு, அந்த காஸ்டிங் டைரக்டர் அப்புவளையங்குளம் ஒரு காஸ்டிங் டைரக்டர், அப்போ அவரோட சொல்லி அவர் நம்ம லீட் கேரக்டர் உருவசி மேடம் தான் இந்த லீட் வந்து கலையரசு வந்து பாலு வர்கீஸ் வந்து பாக்கி எல்லாருமே நம்ம டிராமா ஆர்டிஸ்டுகள் கொறை பேர் ஆக்ட் செய்துட்டு, പിന്നെ അതേപോലെ പുതിയ കുറെ ആളുകൾ ഓഡിഷൻ ചെയ്തു, പിന്നെ യൂട്യൂബില് ഇപ്പൊ നമ്മൾ ലോക്ക്ഡൌൺ ടൈമിൽ അവരും അവരെയും കണ്ടിട്ടുണ്ട്. എല്ലാരും അവരെ എല്ലാമേ പോപ്പുലർ ഇതായി, പണ്ട് അപ്പടിയല്ല സിനിമ മറ്റും ഇതായി, ഇപ്പോ ലോക്ക്ഡൌൺ യൂട്യൂബ് എല്ലാം റീച്ച് ആയിരിക്കും. மேம், ஊர்வசி மேம், இந்த படம் வந்து உங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? குரு சோமசுந்தர் உங்களோட ஹஸ்பண்டாக நடிச்சிருக்காரு, ஆனால் அவரே சொல்லியிருக்காரு உங்களோட பயங்கரமான ஃபேனுன்னு சொல்லியிருக்காரு, சொல்லுங்கள். ரொம்ப சந்தோஷம். இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து அதிகமான ஃபேன்ஸ் இருக்கிற ஒரு ஆக்ட்ரஸாக இருக்குங்கிறது நிறைய பேர் சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் வந்து. பட் அது என்னை சுற்றி இருந்த எவ்வளவோ சீனியர்ஸ்னால நான் உருவானேன், எவ்வளவோ டைரக்டர்ஸ்னால, எவ்வளோ ரைட்டர்ஸ்னால, அவங்க கொடுத்த நல்ல கேரக்டர்ஸ், அவங்க என்னை வந்து நல்லா நடிக்க வச்சாங்க, அதுல இருந்து கிடைச்ச பொக்கிஷங்கள் அதெல்லாம் நான் தனியா முயற்சி பண்ணி வந்ததில்லை. எதுவுமே ஒரு வாய்ப்பு கூட ஒரு எந்த முயற்சியும் நான் லைஃப்ல பண்ணதில்லை. நடிக்கணும்னு ஆசைப்பட்டதும் கிடையாது, சினிமாவே ஆசைப்பட்டது கிடையாது. எழுத்துலகம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்தது, இப்பவும் எழுத்தாளர்கள் தான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸும். பட் சினிமா தான் என்ன பாவான்னு கூப்பிட்டு எங்கேயே உட்கார வச்சிச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷமான விஷயம். இவங்கெல்லாம் ரொம்ப நல்ல ஆர்டிஸ்ட்டு கதை, குரு சார்லாம் நல்ல ஆர்டிஸ்ட், அவரு கூட பெர்ஃபார்ம் பண்ணும்போது நமக்கு தெரியாது, ஃப்ரேம்ல பாக்குறப்ப ஒரு ரொம்ப பெருசா தெரியும். அந்த மாதிரி ஒரு அலட்டிக்காத ஆர்டிஸ்ட்ங்க அவங்க எல்லாம், கலை ரொம்ப ஒரு வைப் இருக்கிற ஒரு ஆக்டர். ஓகே, ஸோ இந்த ஜென்ரேஷன்ல நான் நினைக்கிறேன், நான் வந்த ஜென்ரேஷன்ல எல்லாம் விட இப்போ ரொம்ப கேமரா ஃபியரே இல்லாத ஆர்டிஸ்ட், நேச்சுரல், அதாவது நேச்சுரல் ஆக்டிங்னா பிஹேவியர் ஆக்டிங். அவங்க பாட்டுக்கு அப்படியே ஒரு நட்பா பழகிட்டு போறாங்களே தவிர யாரும் கேமராக்கு முன்னாடி ஒரு டயலாக் கத்துக்கிட்டு பேசுற ஃபீல் இல்ல. அது எனக்கு அது அவங்கள பார்க்கும்போது அவங்ககிட்ட இருந்து நிறைய நான் அப்டேட் ஆகிக்கிறேன். இப்ப எங்க வீட்டுல வந்து எல்லாருமே ஆர்டிஸ்ட், சினிமா, நாடகம், டான்ஸ் பேக்ரவுண்ட்ல இருந்தவங்க, என்ன தவிர எல்லாருக்குமே இது பேஷனா இருந்துச்சு, எனக்கு மட்டும்தான் நான் இதுக்கு சூட்டான ஆள் இல்லைங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் என்னாச்சு, படிப்பு நைன்த்ல என்டர் ஆகி போச்சு, படிப்பு கட் ஆகி வந்துருக்கிறது. பட் இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் படிப்பை முடிச்சுட்டு இதை பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கோட வர்றாங்க, ஸோ இந்த மாதிரி கேரக்டர்ஸா இருக்கணும், இங்கேதான் கிளாப் பண்ணுவாங்க, இதை பண்ணா எப்படி இருக்கணும், ஃபேஸ் எப்படி வச்சுக்கிட்டா எந்த ஆங்கிள் நல்லா இருக்கும்னு போட்டோகிராஃபர்ஸ்க்கு போஸ்ட் பண்றாங்க. எனக்கு நாளா இப்பவும் மோசம், போட்டோ எடுக்கிறது இன்னும் ஒரே சிரிப்பு தான் தெரியும், அது கொஞ்ச நேரம் ஆச்சு நான் சிரிப்பு பாட்டு எடுக்க யா அப்படின்ட்டு. ஸோ நம்மளோட ஜூனியராக இருக்கிற பசங்க அப்படி நிற்க சொன்னா அப்படியே நிற்கும் போது ஐயோ இதுக்கெல்லாம் இப்படி நிற்கிதுங்களே, நம்மளும் ரொம்ப அப்படி இருக்கு, நமக்கு அவங்க டீச்சர்ஸ் மாதிரி இருக்காங்க. கிட்டத்தட்ட எக்ஸாக்ட்லி சொல்லணும், 702 ஃபிலிம்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, ஒரு ஆக்டராக இருந்திருக்கீங்க, காமெடி சைட்லேயும் நிறையா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க, ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருக்கீங்க, டைரக்டராக இருந்திருக்கீங்க, எல்லா சைட்லேயும் நீங்கள் அவ்வளோ ஃபில்ஃபில்லாக இருந்திருக்கீங்க, எப்படி மேம் இந்த ட்ராவல் பார்க்குறீங்க? இது என்ன வந்து யாரோ நடத்தி செல்றதான் நான் சொல்லுவேன், நானாக முயற்சிடுறது, நான் ரொம்ப லேசி பேசிக்கலி. நான் லாக்டவுனில் ஷூட்டிங் போலயே மறுபடியும் இறங்குறதுக்கு எனக்கு கூப்பிட்றக்குள்ளெல்லாம் கோபம் வருது, இவங்க ஏன் இப்போ கூப்பிட்றாங்க, நல்லா தான் போய்கிட்டு இருக்கேன், அழகாக மூணு வேளை சோறு மீன் குழம்பெல்லாம் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம், பொருட்களை இவங்களுக்கு கூப்பிட ஆரம்பிச்சாங்க, இப்படி தான் தோணுச்சு எனக்கு, நான் அவ்வளோ லேசி. பட் என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் என்ன பிடிச்சிருக்குன்னு அப்படி இல்லை மேடம், இப்படி எப்படி 100 தடவை நான் எப்படி சொன்னாலும் நான் கூப்பிட்டு போயிடுறாங்க. அதுதான் இப்போ நீங்களே பாருங்க, உட்கார வச்சுட்டீங்க, அங்கே ஒரு கேக்கு வெளியே வெயிட்டிங்,
பொதுவாக டைலாக் எழுதும்போது நமக்கு அப்பப்போ மைண்டில் வரும், ஆனால் இவங்க வந்து ஃபுல்லாக மலையாளி, நீங்கள் வந்து தமிழ் சுத்தமாக, எப்படி அந்த அவங்களோட சென்ஸ் எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதை ரைட்டப்பில் கொண்டு வந்தீங்க? ஆக்சுவலாக இப்போ நாங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை ஒர்க் பண்ணும்போதே அது வந்து கிட்டத்தட்ட மலையாளம் தமிழ் ரெண்டும் சேர்ந்த ஒரு பகுதியில் ஒர்க் பண்ணோம். இப்போ நானுமே நாகர்கோவில் தான், அங்கேயும் பாதி மலையாளம் பேசுவாங்க, தமிழே மலையாளம் தொனியில் தான் ஒழிக்கும். இன்னொன்று எனக்கு பர்சனலாக மலையாளம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு மலையாளம் ஃபுட்டாக இருக்கட்டும், மலையாள பெண்களாக இருக்கட்டும், மலையாளம் மலையாள பெண்கள் யாரும் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்களா? ரசிச்சு அவர் ஃபீல் பண்ணி பேசுறாரு. தமிழ் இண்டஸ்ட்ரியில மறக்க முடியாதுல்ல, மலையாளம் ஹீரோயின்ஸ் தான். இப்போ எனக்கு வந்து உண்மையிலே சொல்லணும்னா ரொம்ப நான் எக்ஸைட்டடாக தான் போனேன் நான், ஏன்னா என்ன மாதிரியான கதவை சொல்ல போறாங்க அதுதான் எனக்கு. ஏன்னா நிறைய அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது மலையாள படங்கள்ல வந்து, ஒரு படத்துக்கும் இன்னொரு படத்துக்கும் வேற 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 படங்கள் வந்துருக்கும், இவங்க என்ன கதை சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் தான் இருந்தது. எனக்கு கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. அக்காவை ஃபிக்ஸ் பண்ணும்போது தான் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக உங்களை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க முந்தானி முடிச்சு. ஸோ அந்த படம் நடித்த பிறகு ஸ்கூல் போகணுங்கிற ஞாபகம் அடிக்கடி வந்தது அவங்களுக்கு? அதுக்கப்புறம் ஞாபகம் இல்லைப்பா. நான் ஒரு 50 படம் நடிக்கிறபோதே நான் எல்லா படத்துலையும் சொல்லிடுவேன், சீக்கிரம் முடிச்சிடுங்க, நான் ஸ்கூலுக்கு போயிடுவேன். அப்புறம் அடுத்த படத்தில் அதுவும் சக்ஸஸ் ஆகிடும். அது ஷூட்டிங் நடக்கும்போதே இன்னொரு 10 படம் ஃபிக்ஸ் ஆகிடும். இப்படியே போய் போய் இந்த புக்கை தூக்கிட்டு திரிஞ்சு திரிஞ்சு திரிஞ்சே எனக்கு வந்து இதாகி போச்சு. ஸோ அது ஒரு படிக்கணுங்கிற ஆசை எனக்கு ரொம்ப இருந்துச்சு. நான் நல்ல ஒரு ஸ்டூடெண்ட், நல்ல எல்லா டீச்சர்ஸ்க்கும் என்ன பிடிக்கும். இப்போ வந்து ஸ்கூல்லே வந்து டீச்சர்ஸே சப்போர்ட் பண்ணி நோட் எல்லாம் கொடுக்குறாங்க, ஈவன் டிவி சீரியலுக்கு வரைக்கும். அப்ப டீச்சர்ஸ் அப்படி இல்லை, டீச்சர்ஸே வந்து அதுக்கப்புறம் இல்ல கிளாஸ் நீங்க வந்து வராதிங்க, பசங்க ரொம்ப கலாட்டம் பண்றாங்க, அழுதுட்டே அழுதுட்டே போக வேண்டி இருக்கு. காலகட்டம் மாறி இருந்தது, இப்ப அப்படி இல்லை, இப்ப அது ஒரு ரசனையா பாக்குறாங்க. பட் இருந்தாலும் நான் ஆசைப்பட்டுகிட்டே இருந்தேன், படிக்க முடியும் நம்பிட்டே இருந்தேன். அப்படி இப்போ நான் போஸ்டர்ல டிகிரியும் எழுதினேன், டிகிரி ஃபர்ஸ்ட் பேப்பர் எழுதிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் பேப்பர்ல கிளைமேக்ஸ் ஒரு படம் குருவாயூர்ல, அதோட நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இனிமேல் ஆயிக்கல முடிவு பண்ணிட்டேன், ஓகே சலாம். ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்களா, முக்குத்தியம் மன்சூரரை போற்று, வீட்டில் விசேஷம், அவ்வளோ அழகான கேரக்டர்ஸ் உங்களுக்குனே ஃபிக்ஸ் பண்ண படமாட்டமே அமைஞ்சுது. எப்படி மேம் அன்னைக்கு போட்ட கோடு இப்போ வரைக்கும் அவ்வளோ அழகாக ட்ராக்ல கொண்டு போறீங்க? அது எல்லாமே ஒரு ஒரு கடவுளோட ஆசைன்னு சொல்லணும் கவிதா. அப்புறம் என்னை நேசிக்கிற ஆடியன்ஸ் என்ன வெறுக்கலைங்கிறது ஒரு முக்கியமான காரணம். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் புதுசாக ஒரு கெஸ்ட் மாதிரி பார்த்துட்டு ஏதோ கல்யாணத்துக்கு அப்புறம் வந்தாங்க பரவாயில்ல, ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வந்தாங்க இப்படிங்கிற ஒரு வந்தது. நான் எல்லா காலத்துலயும் அவங்களோட இருந்த மாதிரி எனக்கு ஒரு வரவேற்பு கொடுத்தாங்க. லக்கிலி அந்த டைமில் ஒரு சுதா வந்து அதை சொல்லும் போதே, கதை எனக்கு சொல்லும் போதே நான் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் அந்த கதை நான் தான் கேட்டிருப்பேன். சுதாவுடைய துரோகி படத்தில் நான் தான் ஆக்ட் பண்ணியிருந்திருக்கணும். பட் என் மகன் ரொம்ப சின்ன பொண்ணாக இருந்தா, ரொம்ப 1 வயசோ 1.5 வயசோ, என்னால் நடிக்க முடியல. பட் அந்த கதாநாயகி நான் வாய்ஸ் கொடுத்தேன், சுதாவுக்கு ஒரு திருப்தி வாய்ஸாக அதில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அண்டு இந்த படம் பிளான் பண்ணும்போது சொல்லியாச்சு, மேம் நீங்க இதுல அப்சல்யூட்லி மறந்துடுங்க, உங்களை மத்தவங்க எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாங்களோ ஹியூமர் அது கிடையாது. இது நீங்க மலையாளத்துல எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற படங்கள் இருக்கு பாருங்க, நேச்சுரல் ஃபிலிம்ஸ், உங்களுடைய அந்த ஒரு இமோஷனல் ஆக்டிங் அதுதான் எனக்கு தேவைப்படுது. ஸோ தெளிவாயிட்டாங்க அதுல, தேங்க்ஸ் டு சுதா. சுதா தான் அதை சொல்லி அந்த அந்த அதுக்கப்புறம் நேரா போறது முகுத்தியம்மன், மேடம் நீங்க வந்து அந்த மாதிரி படம் பண்ணிட்டு வந்துருக்கீங்க அதை சுத்தமா மறந்துடுங்க, நீங்க எப்படி வந்து உங்களை எங்களுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி ஆயிடுங்க. ஸ்கிரிப்ட்லாம் வந்து நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன், இப்படிதான் நீங்க எங்களை மாதிரியே ஒரு 4 பிள்ளைங்க இருக்கிற ஒரு அம்மாவும் அவங்க வயசு மாதிரி இருக்கணும் அப்படிங்கறத இது பண்ணிக்கோங்க. நீங்க நீங்க தான் நீங்க வந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு வந்துருங்கன்றாரு ஆர்ஜி பாலாஜி. ஸோ அது ஒரு ஃபர்ஸ்டே ஷூட்ல இருந்தே அப்படி ஆயிட்டேன், அது அமைஞ்சது இருந்தா கவிதா சொல்லணும். பாருங்க கோவை சரளா அம்மா, ஆச்சி அம்மா, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு காமெடி சென்ஸ் சூப்பரா ஃபிக்ஸ் ஆனிச்சு. அதுக்கப்புறம் யாரும் அந்த மாதிரி ஒரு காமெடி சென்ஸோட நடிக்கிற நடிகைகள் இங்க ரொம்ப கம்மியா இருக்காங்க. இல்ல நம்ம ஆச்சி அம்மாவுடைய ட்ராக் வேற, அவங்க நிறைய கேரக்டர்ஸ் பண்ணக்கூடிய பாக்கியம் அவங்களுக்கு இருந்துச்சு அந்த காலத்துல. சரளாவை ஃபர்ஸ்ட்ல இருந்தே காமெடிக்குன்னே கூட்டு வந்துட்டாங்க. பட் நான் பண்ண என்னுடைய ஹீரோயின் காமெடிங்கிறது ஹீரோயின் ரோல்ஸ்ல காமெடியை வந்து நான் என்ன அறியாம
கல்பனா சிஸ்டர் பாத்தீங்கன்னாலும் தெரியும், அவங்களுடைய அந்த பேச்சு அது இது எல்லாமே அந்த ஹியூமர் வந்து நேச்சுரல் ஹியூமர். ஓகே ஓகே. ஜென்ஸ் பண்ற ஹியூமர் வந்து லேடிஸால பண்ண முடியாது. அவங்களோட லாங்குவேஜே வேற, அவங்க யூஸ் பண்ற லாங்குவேஜ் நம்ம பண்ண முடியாது. இன்னசென்ட் ஹியூமர்ஸ் ஒர்க் பண்ண முடியும், அது அது தானாக தான் வரணும்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் டைரக்டர் சப்போர்ட் பண்ணும், பட் ஃபீமேல் ஹியூமர் எழுதுகிற ரைட்டர்ஸோ எழுதுகிற டைரக்டர்ஸோ ரொம்ப பெரிய சேலஞ்ச் இன்றைக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். கமல் சார் பொறுத்த வரைக்கும் மகளிர் மட்டும், மன்மத, பஞ்சதந்திரம், உத்தம வில்லன், ஒரு நாலஞ்சு படங்களை அவர் கூட நடிச்சிட்டீங்க. எப்படி கமல் சார் பற்றி நாங்கள் கேட்காமல் இருக்க முடியும் சொல்லுங்கள். கேட்காம இருக்க முடியாது. அவரை பத்தி நான் சொன்னேன் இந்த ஒரு எபிசோடுக்கு சரியா வராது. கமல் சார் பத்தி மட்டும் நம்ம ரெண்டு பேரும் உட்காந்து பேசலாம், கவிதா நிறைய கரெக்டா பேசலாம். பிகாஸ் அவரை பத்தி பேசினா நம்ம வந்து நான் ஒரு ரசிகங்கிற மாதிரில நிறைய பேசுவேன். நடிக்க வந்து அவர் கூட நடிச்ச படம் ரசிகனாலும் இல்லை நான். ஓகே ஓகே. ஒரு படங்களை பார்த்து மூன்றாம் பிறகு எல்லாம் பார்த்து நான் அவருக்காக அனுகூலமான ஒரு ஸ்கிரிப்ட் நான் அந்த வயசுல என்ன பத்து பதினொன்று வயசு இருக்குமோ எனக்கு என்னன்னு தெரியல. மூன்றாம் பிறகு பார்த்துட்டு அவர் இந்த மாதிரி ஸ்ரீதேவி வந்து விட்டுட்டு போயிட்டாங்க, உங்களை எங்கேயாவது பார்த்தா கல்ல தூக்கி கோவம் எனக்கு. சினிமாங்கிறது இல்லை நம்ம மைண்ட்ல. பாவம், அவர் குரங்கு மாதிரி எல்லாம் ஆக்ட் பண்ணி காமிச்சு அது எப்படி திமிரா உட்காந்துருக்கு பாரு. அப்புறம் வந்து எனக்கு ஒரு கனவுல நானே வந்து ஒரு கதையை ரெடி பண்ணி போனதுக்கு அப்புறம் ஸ்ரீதேவி திரும்பி வந்துட்டாங்க, ஓடி வந்து கமலாசனை கட்டி பிடிச்சி நான் தெரியாம செஞ்சுட்டேன் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் இப்படி எல்லாம் ஒரு கதை. கமல் சாருக்கு ஆறுதலா ஒரு கதை நானே ரெடி பண்ணேன் மூன்றாம் பிறகு செகண்ட் பார்ட். அவரை வந்து ஸ்ரீதேவி ஏத்துக்கிட்டாங்கிற மாதிரி அப்படி ஒரு ரசிகையா இருந்தேன் நான். சோ அவரை பத்தி சொல்றதுக்கு இனிமே வந்து நம்ம அகராதுல இருந்து கொஞ்சம் வார்த்தைகள் கண்டுபிடிக்க. எனக்கு அவர் என்ன கேரக்டர்ஸ் பண்ணாலும் பிடிக்கும், பேசணும்னாலும் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் உங்களை யாராச்சும் கவிதா ரஞ்சினி அப்படின்னு கூட திரும்பி பார்ப்பீங்களா, ஊர்வசி அப்படின்னு கூட திரும்பி பார்ப்பீங்களா? ஊர்வசின்னு கூப்பிட்டப்ப ரொம்ப நாள் திரும்பி பார்க்காம இருந்தேன். ஒரிஜினல் பேர் கூப்பிட்டோம், இது எதுக்கு கூப்பிட்டோம்னு இருந்தேன். பிகாஸ் நம்ம ஊர்ல யாரும் அந்த பேர் வைக்கிறது இல்லையே. பங்காள்ல எல்லாம் வந்து அவங்க ஊர்வசி தேவிங்கிறது அங்க ரொம்ப பெருமையான பேர். பட் ஒரிஜினல் பேருங்கிறது வந்து கூப்பிட்டா எந்த காலத்துல திரும்பி பார்த்தா அவங்க காரணம் நம்ம கேட்குற பேர் அது இல்லையா? ஸோ அது திரும்பி பார்க்க மாட்டேங்கிறது இல்லை. பட் என்னுடைய ரசிகர்கள் ஆசைப்பட்டு என்னை ஊர்வசின்னு கூப்பிட ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பர் தான். ஸோ உங்களை சந்தித்தது ரொம்ப சந்தோஷம். இந்த சார்லஸ் என்டர்பிரைசஸ் வந்து படம் மக்கள்கிட்ட போய் சேரணும், பெரிய வெற்றியை கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய வாழ்த்துக்கள். அன்பும் நன்றியும். தேங்க்யூ ஸோ மச்.